கண்ணாடி போட்டா ஏன் கண்ணு பவர் கம்மி ஆகுதுன்னா, கண்ணாடி போட்டுட்டு நீங்க கண்ணுல பார்வையை பார்க்கும்போது என்ன தெரியுங்களா, கண்ணாடி வரைக்கும் ஃபோக்கஸ் போகும், அதுக்கப்புறம் போகாது. இப்ப நான் பாக்குறேன், அவரை பாக்குறேன், இங்க பாக்குறேன், இது வரைக்கும் போகுது. வானத்தை பார்க்க நட்சத்திரம் வரைக்கும் போகுதுங்களா? அப்போ ஒரு ஒரு செகண்ட்ல நட்சத்திரம் வரைக்கும் ஜூம் பண்ற என் கண்ணு, அடுத்த செகண்ட் நீங்க ஜூம் பண்றது ரெண்டு அடி எத்தனை அடி. அப்போ ஒவ்வொரு செகண்டும் கண்ணு என்ன பண்ணா ஜூம் பண்ணிட்டே இருக்கும், அப்பத்தான் இயற்கையா கண்ணு ஆரோக்கியமா இருக்கும். கண்ணாடி மாட்டுறீங்களோ இந்த கண்ணு பவர் என்னதுங்களா, கண்ணாடி வரைக்கும் ஜூம் பண்ணும், அதுக்கப்புறம் ஜூமே பண்ணாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டிடாதீங்க கண்ணு நோய் வந்துருமாங்க, கண்ணாடி மாட்டினாதான் நோய் வரும். கண்ணாடி கழட்டிட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க, சாதாரணமா இருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, தெரியுதோ இல்லையோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்போ வேற வழியே இல்லை, பஸ் நம்பர் தெரியல, கண்ணாடி மாட்டியே ஆகணும்னு ஒரு நிலைமை வரும்போது மட்டும் எடுத்து மாட்டுங்க. பஸ் நம்பர் பார்த்தோம்னா கழட்டி மாட்டி வச்சுக்கோங்க. படிக்கும்போது கண்ணு தெரியலையா, படிக்கும்போது மட்டும் மாட்டுங்க, மற்ற நேரத்தில் கழட்டி வைங்க. எவ்வளோ நேரம் கழட்டி வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கண்ணு குணமாயிரும். அதுக்கு சின்ன ஒரு முத்திரை இருக்கு, அதுக்கு பேரு அகோச்சரி முத்திரைன்னு பேரு. உங்க ரெண்டு கண்ணால உங்க மூக்கோட நுனிய பார்க்கணும், ரெண்டு கண்ணால மூக்கோட நுனிய பாருங்க. முதல்ல இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு. அப்புறம் நிக்கும் பாருங்க, ஒரு பிரமிடு மாதிரி, ஒரு கூமாச்சி மாதிரி முக்கோணமா தெரியும். ரெண்டு கண்ணால மூக்கோட நுனிய பார்த்து பாருங்க, கண்ணாடி கழட்டிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணு போவர் மறுபடியும் வந்துடுங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் தான் டைம், டெய்லி பத்து நிமிஷம் கண்ணுக்கு ஒதுக்குங்க, கண்ணாடி முடிஞ்ச வரைக்கும் கழட்டுங்க. கண்டிப்பா சீக்கிரமா கண்ணாடி பவர் கம்மியாயிட்டே வரும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கண்ணாடியை மாத்துங்க, பவர் கம்மி பண்ணி மாத்துங்க, செக் பண்ணி செக் பண்ணி. ஒரு ஆறு மாசத்துல கண்ணாடி மொத்தமா நீங்க கழட்டிடலாம்.